தமிழ்நாட்டிற்கு சமக்ராசிக் ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்தப்படும் இந்த முக்கியமான திட்டத்திற்கு உரிய நேரத்தில் நிதியை விடுவிப்பது மிகவும் அவசியம் என தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களுக்கான ஊதியம் மற்றும் கல்வி தரத்தினை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள் போன்றவற்றுக்கு திட்ட ஒப்புதல் வாரியத்தின் ஒப்புதலுக்கு உட்பட்டு நிதி விடுவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டிற்கு மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஆறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் இதில் அறுபது சதவிகிதம் மத்திய அரசின் பங்கான இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடியை விடுவிக்க முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் முதல் தவணை தொகையான ஐநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாயையும் முந்தைய ஆண்டிற்கான நிலுவைத் தொகையான இருநூற்று நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாயையும் விரைந்து வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல் தேசிய கல்வி கொள்கையில் குறிப்பிட்ட சில விதிகள் ஏற்புடையதாக இல்லை எனவும் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் சேர புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறைந்தபட்ச மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார்